நான் முடிவு பண்ணிட்டேன். நீ இந்த நிமிஷமே உன்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் கூட நம்ம வீட்டுக்கு வந்துரு. அம்மா. ஏன்? உன் அம்மா தான் கூப்பிடுறேன். உனக்காக நான் முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னால உனக்காக முடிவெடுக்க முடியாதா என்ன? கிளம்பு, வா போலாம். ஒரு பேக் எடுத்து உன்னோட பொருள் அறுத்தி பேக் பண்ண, நாம இங்கிருந்து போயிடலாம். சரியா? ஏதாவது சொல்லணுமா? சொல்றதா இருந்தா சொல்லு. இங்க என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? என்ன என்ன ஆச்சு? கிருத்தி, சரலாண்டிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கல்யாணத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கரண், சோனாட்சிய பத்தி, அவங்க பாஸ்ட பத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சரளா ஆண்டி வந்திருக்காங்க. பிரீதா கிட்ட பேசி அவங்கள ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வாட்? நோ 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 அண்ணா, அண்ணா நீங்க இங்க இருக்கீங்க. உங்களுக்கு சரலாண்டிய பத்தி தெரியும்ல? மேல சரலாண்டி அண்ணிய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா அண்ணா நீங்க போய் தடுத்து நிறுத்துங்க. இல்லன்னா ப்ராப்ளம் ஆயிடும். ப்ளீஸ் போங்க அண்ணா, ஏதாவது பண்ணுங்க, போங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். கரண், வேண்டாம், நீ மேல போக வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா சரலாண்டியையும் பிரீதாவையும் பேச விடணும்ல. ஒருவேளை ஏதாவது பர்சனலா இருந்தா. கரண், போ. பிரீதா, பேக் எடுத்து உன்னோட துணிமணிலாம் எடுத்து வை. நம்ம வீட்டுக்கு நாம திரும்பி போயிடலாம். ஏதாவது சொல்லணுமா? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல, நீ என்கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத மட்டும் கேளு. நடந்த விஷயம் நீ அதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். என்கிட்ட நீ என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? இல்லம்மா, நான் இங்கிருந்து எங்கேயும் வரப்போறதில்ல. நீங்க என்ன எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா நான் என்னோட புகுந்த வீட்டை, என் புருஷனை, இந்த சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஏன் உன்னால சொல்ல முடியல? ஒன்னதான் கேக்குறேன், ஏன் இதை சொல்ல முடியல? உன் மனசுல இதானே இருக்கு? இதை தர நீ சொல்லணும்னு நினைக்கிற? அப்புறம் ஏன் எதுவும் பேசாம இருக்க? உன் மனசுல நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதையே சொல்லாம மனசுலயே வச்சுக்கிற? எல்லா நேரத்திலயும் உன்னோட அம்மா உன் பக்கத்துல வந்து நிக்க மாட்டா? உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிய வைக்க மாட்டா? அத நீயே தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவ எதையோ சொன்னான்னா, அதுவும் கரனோட கடந்த காலத்தை பத்தி, அத நீ நம்பிடுவியா? உங்களோட ரெண்டு பேர் உறவு அவ்வளவு பலகீனமானதா? அந்த பொண்ணு என்னெல்லாம் சொன்னாலும் அது கரனுடைய கடந்த காலம். அது உண்மையா பொய்யானு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அது அவனுடைய கடந்த காலம், நிகழ்காலம் இல்ல. அவனுடைய நிகழ்காலமே நீதான. அவன் ஒன்னதான் காதலிக்கிறான். நீ பிரச்சனையில இருக்கும் போதெல்லாம், தனியா இருக்கும் போது அவன் தானே உனக்கு கூடவே இருந்தான், உனக்கு தைரியம் கொடுத்தான், உனக்கு அவன் துணையா நின்னா, உன்னுடைய சக்தியா அவன் நின்னா. இந்த மாதிரி சமயத்துல கடந்த காலத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறானா? இப்ப நீ அவனுக்கு துணையா இருக்கணும்ல. அவனுக்கு தைரியமா, அவனுக்கு நம்பிக்கையா? நீ அவனுக்கு துணையா இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு கவலையா இருக்க? இப்ப எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆகுற சத்தம் கேக்கும். ஆமா ஆமா, ஏன் இந்த சத்தம் வராது? கில்லி தண்டா பிளேயர் பண்ண தப்பு அப்படி பார்த்ததுக்கு அம்மா பொண்ணுக்கு நடுவுல வர போயிருக்கான். நினைச்ச சரலா ஆண்டி, நினைச்ச அம்மா, அட வாட் எவர் இட் மேபி, அவ எந்த செகண்ட் வேணாலும் கில்லி தண்டா பிளேயரை ஒரு வழி பண்ணிடுவா. அது வர ஒண்ணும் இல்லம்மா. ஒருவேளை அந்த கடந்த காலம் எங்களோட நிகழ்காலத்தை கெடுத்துருமோன்னு பயந்த மாதிரிலாம் எப்பவும் நடக்காது பிரீதா. கடந்த காலத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அதுக்கப்புறம் உன்னுடைய நிகழ்காலம் கடந்த காலத்தோட எதிர்த்து போராட தயாரா இருந்தா நிகழ்காலம் என்னைக்கு முன்னாடி வராது. நிகழ்காலத்தோட உண்மை இதுதான். கரண் ஒன்னையும் நீ அவனையும் உயிருக்குயிரா காதலிக்கிறீங்க. இந்த காதல்ங்கிற உறவு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுல நாம நம்பிக்கையை வைக்கணும். இந்த புருஷன் பொண்டாட்டி உறவு இருக்கு, அது மாட்டு வண்டியோட சக்கரங்கள் மாதிரி தான். ஒரு சக்கரம் இன்னொரு சக்கரத்து மேல நம்பிக்கை வைக்கணும். ஒன்னு லைட்டா ஆட்டம் கண்டா கூட
இன்னொரு சக்கரம் அதை சமாளிக்கணும். இல்லைனா கல்யாணங்கிற அந்த மாட்டு வண்டி இருக்கு, அது கொஞ்சம் தடம் புரண்டா கூட அந்த உறவுகளில் விரிசல் ஏற்படும், ரெண்டு பேருக்குமே பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு பிரீதா, உறவுகளை எப்படி சேர்த்து வைக்கணும்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது கரனோட உனக்கு இருக்கிற உறவு இருக்கே, அந்த உறவோட நீ தானே சேர்ந்து இருக்கணும். அவன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான், உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிறான். ஒருவேளை அவன் கடந்த காலத்துல ஏதாவது தப்பு நடந்திருந்தா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்பல, அதையும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. சோ அது நடந்திருக்கலாம், ஆனா இப்ப நிகழ்காலத்தோட உண்மை என்ன? அவன் உன்னை உண்மையா காதலிக்கிறான், உன் மேல அன்பு வச்சிருக்கான், உனக்கு துணையா அவன் நிக்கிறான். யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா அந்த உறவு முறிஞ்சிடாது, நம்பிக்கையும் முறிஞ்சிடாது. என்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் இது புரியுதோ அன்னைக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. இதை நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. அவன் ஜாதகத்துல நீயும் உன் ஜாதகத்துல அவனும் இருக்கான். நீ வச்சிருக்கிற இந்த குங்குமம் இருக்கு பாரு, அது அவனால உனக்கு ஏற்பட்டது. ஜாதகத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனா உன் கல்யாணம் அவனோட தானே நடந்தது, அவன் தான் உன் புருஷன்னு உன் நெத்தியில குங்குமம் வச்சான். அதனாலதான் சொல்ற கடவுளுடைய விருப்பமே நீங்க சேர்ந்து இருக்கணுங்கிறது தான். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கணும். நீ இப்படி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒன்னா இருக்கணும். அது இவன் உனக்கு பிரச்சனையை கொடுக்கலையே, அது வந்து உங்ககிட்ட சண்டை போடலையே? இல்ல பொதுவா இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா பொண்டாட்டிங்க சண்டை போடுவாங்க. அவ என்ன எதுவுமே சொல்லல, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இவ அமைதியா இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலிங்களா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்த குழந்தை தலைலாம் விலகிக்கிட்டு இருக்கு, இவ உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் பொண்டாட்டி புருஷனை நம்புறான்னா, அதே மாதிரி புருஷனும் அவகிட்ட சந்தோஷப்படாம அவகிட்ட பேசுறான்னா, இதை விட ஒரு நல்ல உறவு வேற இருக்கவே முடியாது. அத்த நான் ஒன்னு சொல்லட்டுமா? I'm very proud of you. You know, நீங்க ஒரு வழக்கமான அம்மா இல்ல, நீங்க சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறீங்க, அதே மாதிரி நீங்க பிரீதாவுக்கும் புரிய வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஒவ்வொரு அம்மாவுக்கும் என்னப்பா முக்கியம்? தன் பொண்ணுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறது முக்கியம். உலகத்துல எந்த அப்பா அம்மாவும் அவ பொண்ணுடைய வாழ்க்கையில பிரிவு ஏற்படுறது நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு பேரும் சின்ன பசங்க தானே, உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு அம்மா அப்பா தேவைப்படும். ஆனா இவளுக்கு அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான், அதனால எனக்கு ரெண்டு மடங்கு பொறுப்பு இருக்கு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீ பிரீதாவுக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நான் இவளுக்கு பக்கத்துல இல்லைன்னாலும் நீ இவளுக்கு துணையா இருப்பல்ல, அதுதான் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட எனக்கு நல்லா தெரியும் பிரீதா உன்னை எப்பவும் நல்லபடியா பார்த்துப்பா. ஏன்னா நீ பிரீதாவை நல்லபடியா பாத்துக்கிறல்ல, அந்த மாதிரி என்கிட்ட வா. என்னோட செல்லம், ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையோட இருங்க. என்னாச்சு, நீங்க ஏன் இப்ப அழறீங்க? இல்ல சரலா,
ராக்கி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தா. ஒருவேளை நேற்று நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உன் மனசு ரொம்ப வருத்தப்படும், நீ ரொம்ப கோவப்படுவ, பிரீத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்சா. என்ன ராக்கி, இதை உங்களால எப்படி யோசிக்க முடியுது? நான் பிரீத்தாவை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுவேனா என்ன? ஏன்னா என்னோட பொண்ணு பிரீத்தாவுக்கு கரணை உங்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். பிரீத்தாவை இந்த வீட்டை விட்டு எப்படி வர முடியும்? நானும் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக மாட்டேன். நீங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்லாம். நானும் அம்மாதான், ஆனா உன்ன மாதிரியான தைரியம் என்கிட்ட இல்ல. ஒருவேளை என்னோட மக வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா நான் பிரித்விய கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன், உயிரோடையே விட்டு வைக்க மாட்டேன். சரளா, உங்ககிட்ட இதை பத்தி யார் சொன்னது? பாட்டி, நான் தான் சரளா ஆண்டி கால் பண்ணேன். அது ஏன்னா பிரீத்தா ரொம்ப அமைதியா இருந்தாலும் யார்கிட்டயும் எதையும் பேசவே இல்லை, உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருந்தா. அதுக்காக தான் சரளா ஆண்டி எங்க கூப்பிடலாம்னு நினைச்சேன். பொதுவா சொல்வாங்கல்ல, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அம்மாவால தான் சமாளிக்க முடியும்னு. ஆனா நான் நினைச்சு கூட பாக்கல, சரளாண்டிக்கு கோவம் வந்துட்டா பிரீதா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கல. நான் இப்ப பிரீதா பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். அம்மாக்கும் மகளுக்கும் நடுவுல வர்றதுக்கு நீ யாரு? நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை ஷோலன். ஒருவேளை யாராவது சஞ்சனாக்கு போன் பண்ணி உன்னை பத்தி யாராவது தப்பா சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? இல்ல இல்ல, அப்படின்னா நீயும் இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது. பிரீதா தானாவே இந்த விஷயத்த சமாளிக்க முயற்சி பண்ணல, கரண்க்கும் அவளுக்கும் நடுவில் இருக்கிற உறவை காப்பாத்த முயற்சி பண்றா. ஒருவேளை பிரீதாவே அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவளே ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாள். நீ எதுக்கு நடுவுல வந்த? கரீனாத்த, நான் எப்பவும் மோசைட் தான் என்கிட்ட அடிக்கடி சொல்வீங்க, ஆனா இன்னைக்கு பிரீதாக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஐயோ, நீங்க எனக்குல சப்போர்ட் பண்ணிருக்கணும். எனக்கு எப்பவுமே தெரியுமா நீ ரொம்ப புத்திசாலின்னு, ஆனா இப்படியா? என்ன சொன்னாலும் சரி, பிரீதா ரொம்ப நல்லவ, ரொம்ப அன்பான பொண்ணு. ஆனா ஷெர்லின், நான் உன்னை சொல்லவா, நீ பண்ண காரியம் இருக்கே அது குடும்பத்தை பிரிக்கிற காரியம். பாட்டி, நீங்க எப்படி எப்படி? ஷெர்லின், ஹலோ, எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க? அதுவும் பாட்டி கிட்ட? சீரியஸ்லி பாட்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. சாரி சொல்லிதான் ஆகணும். குட். எனிவேஸ், எக்ஸ்கியூஸ் மீ எவ்ரிபடி, என்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு டு மேக். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, அது ஆக்சுவலி அண்ணே, நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை முன்னாடியே பண்ணிருக்கணும், ஆனால் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா சொல்றேன். சோ ஏன் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நான் என்னுடைய இந்த உலகத்திலேயே ஆசம் அன்னைக்கிட்ட இருந்து, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அன்னைக்கிட்ட இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கத்துக்க போறேன். நம்பர் ஒன், எப்படி ஒரு அம்மாக்கு நல்ல பொண்ணா இருக்கணும், எப்படி தன்னுடைய கணவர் கிட்ட லவ்லியா கேரிங்கா இருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா, இதை என் அண்ணனும் ஃபேமிலியும் கண்டிப்பா அக்ரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அறிவு, அறிவாளியா எப்படி ஆகணும்னு கத்துக்கணும். கத்து கொடுப்பீங்களா நீ? இன்னில இருந்து நீங்க குரு, நான் உங்க சிஷி. நீ என்னமா சொல்ற? நீ ஏற்கனவே ரொம்ப புத்திசாலிதான், நீ எதையும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ ஏதாவது அப்படி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீன்னா எல்லாத்தையும் பிரீதா கிட்ட இருந்து கத்துக்க. என் பொண்ணை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு, எல்லாரையும் அவள் ரொம்ப மதிப்பா, எல்லாருடைய மனசையும் நல்லா புரிஞ்சுப்பா. அவளுடைய உறவை வலிமையாக்கிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. சரளா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். என் ரெண்டு குழந்தைங்களும் சேர்ந்து அவங்களோட உறவை காப்பாத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல சரளா, இனிமே இவங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. கடவுள் தான் இவங்களுக்கு கந்திருஷ்டி படாம காப்பாத்தணும், அதுவும் எப்பவும். இவங்களுக்கு எந்த கண்ணடியும் படாது ராக்கி. எந்த குழந்தைங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கோ, எந்த வலிமை இவங்களுக்கு அதிகமா இருக்கோ, அந்த ரெண்டு பேருடைய அம்மாவோட துணையும் இவங்களுக்கு இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் யாராலையும் தொடக்கூட முடியாது.
அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை சக்தி, இதை எப்போ வச்சிருந்தா அதுவே போதும். கடவுள்கிட்ட நீங்க இதை வேண்டிக்கங்க. என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. நேத்து ராத்திரி வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கில்லி தண்டா பிளேயர் அந்த பிரீத்தாவுடைய லவ் ஸ்டோரி முடிஞ்சு ஏன் லவ் ஸ்டோரி தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில கதையில ட்விஸ்ட் வந்துருச்சு. பிரீத்தா அந்த கில்லி தண்டா பிளேயர் மேல பெருசா எடுத்துக்காத மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அவன் மேல கோபமாவே இல்லையே. ஆனா நேற்று நைட் தான் பிரீத்தாவே தான் அந்த கில்லி தண்டா பிளேயர் கிட்ட பேச முடியாம கதவை மூடுனாங்க. ஆனா இப்போ ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்றாங்க. ஏன் பிரீத்தா, ஏன் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இது லட்சத்துல கோடியில பல கோடியில ஒருத்தின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 400-600 கிலி தண்டா பிளேயர் அந்த கரண் மாதிரி உங்க காலடியில வந்து விழுந்து கிடப்பாங்க. அவனை உங்க வாழ்க்கையை விட்டு எட்டி உதச்சி அனுப்புங்க. எதுக்கு நீங்க அவனை மன்னிக்கிறீங்க பிரீதா? நீங்க எதுக்கு அவனை மன்னிக்கணும்? அவன் கடந்த காலத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். நான் ஒத்துக்கிறேன், குடிச்சிருந்தா சுயநலவுக்கு இல்லதான். ஆனா சீனனை கூட இதை பண்ணிருந்தானா அது அப்பதான் தப்பாகுமா என்ன? என்ன பண்றீங்க பிரீதா? பத்ததுக்கு அந்த சரளா வேற, ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்குறதா அவங்க வழக்கமே, கடுகவே மலையாக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஃபேமிலியில பெரிய பூகம்பம் வெடிக்க போது, பெரிய சுனாமி வரப்போதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு, எதுவுமே நடக்கல எல்லாமே. வாங்க வாங்க, என் வாழ்க்கையில இருக்க மிச்ச அமைதியும் கெடுக்கிறதுக்கு வாங்க, உங்களை வரவேற்கிறேன் வாங்க. பிரமாதம். இங்க நான் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கேன், அந்த கிளி தண்டா பிளேயர் பிரீதாவும் என் பெரிய நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த முட்டாள் மகாராணி அவளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இவளை இன்சல்ட் பண்ணிட்டு பிரீதாவை பாராட்டிட்டாங்களாம். பிரமாதமா? பிரமாதம். அந்த கரீனாத்த எப்ப பார்த்தாலும் என் சைடு தானே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன திட்டாங்க பிரித்வி, அந்த பாட்டி பாட்டியும் என்ன திட்டாங்க. அதோடு உன்னோட கிருத்திகா என்ன பெரிய புத்திசாலியா, அவளுக்கு குறுக்க பேசுற பழக்கம் அதிகமாயிடுச்சு. அந்த பிரீதாவை புது ஜெனரேஷன்ல இருக்க குழந்தையோட அம்மாவை தான் பாதுகாக்கிறாங்க. ஒரு வேளை என் குழந்தை இருந்திருந்தா எல்லாரும் என்ன நேசிச்சிருப்பாங்க, எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா யாருக்கு என் மேல அன்பே இல்ல. எனக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்கு. ஐ அம் ஆல்வேஸ் தேர் பை யுவர் சைட் பேபி, ஆல்வேஸ் வித் யூ. நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நீ ஏ சைட் தானே. ஆனா அந்த லூத்ரா குடும்பத்துக்கு ஏன் ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, அந்த பிரீதா பிரெக்னென்டே இல்ல. அட்லீஸ்ட் நானாவது பிரெக்னென்ட் ஆனு நான் இந்த வீட்டுக்கு வாரிசு கொடுக்க இருந்தேன். நியாயமா அவங்களை என்னதானே நேசிக்கணும். ஆனா எங்க பிரீதா, 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 பிரித்வி, ஒருவேளை இவங்க எல்லாரும் பிரீதாவை நேசிக்கிறதுக்கான காரணம் அவ அம்மாவாகிறது மட்டும்தானா? ஐ ப்ராமிஸ் யூ பிரித்வி, என்ன ஆனாலும் சரி, எந்த எல்லையை கடந்தாலும் சரி, நான் பிரீதா பிரெக்னன்ட் இல்லைங்கிறத நிரூபிச்சிருவேன். அவ நடமாடுற துரோகோன்னு நிரூபிப்பேன். எல்லார்கிட்டயும் அவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டான்னு சொல்வேன். அவ என்ன அவமானப்படுத்தினால நான் பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கியே தீருவேன். லூத்ரா சவளை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமா வெறுக்க போறாங்க. ஐ ப்ராமிஸ் பிரித்வி, ஐ ப்ராமிஸ் யூ. ரொம்ப டென்ஷன் ஆகாத பிரித்வி, நியாயமா பார்த்தா நீ ரொம்ப லக்கி. ஆனா இந்த முட்டாள் மகாராணி ரூட்ட மாத்திட்டா. இவ மறந்துட்டா, இவ கிருத்திகாவை பழிவாக நினைச்சிட்டு இருந்திருக்கான். இவன் நினப்புக்கு இந்நேரத்துக்கு என்னுடைய செல்ல கிருத்திகா பேபியை பார்த்து எப்படி சிரிச்சாலும், என்னை பார்த்து பேபி
என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன். பேபிக்கு சிரிப்பு வர மாதிரி நான் அவளை அள வைக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க் காட் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஏன்னா இப்போ இவளுடைய கரண்ட் அஃபேர் இப்போ பிரீதாவை பழி வாங்குறது மட்டும்தான். எப்படியோ நீ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்ட பிருத்வி. காஃபி? ஆ, ஆனால் இந்த வீட்டில் வேண்டாம், வெளியே போகலாம். என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல. வெளியே எதுக்கு? என்னால் வெளியெல்லாம் வர முடியாது. ஏன் வர முடியாது? மீட்டிங் இருக்கு. அப்ப அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணு. என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நீ இன்னைக்கு என் கூட தான் இருக்கணும். இன்னைக்கு மட்டும் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. என்னால் ஒன்றுக்கும் நேரம் சரியில்லாமல் போயிடும் பிருத்வி. சொல்லு சார், நீங்க ஆபீஸ்க்கு வரதா இருந்தீங்களே சார். மேத்தா அண்ட் மேத்தா கம்பெனியோட உங்களுக்கு மீட்டிங் இருந்ததே சார். சார், நீங்க தான் என்ன ஞாபகப்படுத்த சொன்னீங்க. சில நேரத்தில் லைஃப்ல வேலையை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபேமிலி. புரியுதா? மீட்டிங் கேன்சல். மீட்டிங்க்கு பதிலாக இன்னொரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணு. நான் சொல்ற காஃபி ஹவுஸ்ல கப்பல் டேபிள் புக் பண்ணு, அதுவும் இப்பவே. இஸ் தட் கிளியர்? டேபிள் புக் ஆனதும் எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார், ஃபைன் சார், பட் மீட்டிங் இன்னொரு தடவை மீட்டிங்ன்ற வார்த்தையை பற்றி யூஸ் பண்ணனா ஐ வில் ஃபயர் யூ. அப்புறம் 12 மணிக்கு டைம் ஸ்லாட் கிடச்சிதுன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. உன் சம்பளத்தை கூட ஏற்றினாலும் ஏற்றுவேன். ஓகே சார், நான் டேபிளை புக் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். குட், போதுமா? வேறு ஏதாவது?